வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவுங்க 22வது பெருமிலை குறும்ப நாயனார் வரலாறு தாங்க. இவர் வந்து மிளல நாட்டில் பெருமலையின ஊரில் வந்து குறும்பர்கள் என தலைவராகவும் வாழ்ந்து வந்தாருங்க. இவர் வந்து மரமிலையினுள்ள சேர்ந்த பெருமிலை குடும்ப தலைவர் என அழைக்கப்பட்டாருங்க. அதனால் வந்து இவரை வந்து பெருமிலைன்னு அழைக்கப்படுறாங்க. இவர் வந்து சிவபெருமான் திருவடி தான் தஞ்சமாக நினச்சி தாமரை போல் அவர் வச்சுக்கிடுவாருங்க. அவர் நெஞ்சிலே வச்சு இது பண்ணுவார், அப்படி ஒரு பாசமுள்ளவர். அதனால் அவன் செஞ்சார் சிவனடியார்களுக்கு உண்ண உணவும் தொடர்ந்து அமுதூட்டிக்கிட்டே இருப்பார். அவங்களுக்கு என்னென்ன தேவை அதை பூரா அவர் விரும்பியதை பூரா அவர் கொடுத்து வந்துக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது இவர் திருத்தொன்ற தொகைப்பாடி சுந்தரமூர்த்தி சுவாமியின் பாதத்தையே நினைத்து கொண்டே அவர் வந்து எப்பவுமே இருப்பார். அதன் பயனாக வந்து அவர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த அமுது அந்த சுவாமி பாதத்தையே நினச்சதுனால இவருக்கு வந்து அட்டமா சித்திகளையும் இவர் பெற்றார், வாங்கிட்டார். அட்டமா சித்திகளை பெற்றதுனால தனது குருநாத நம்பி ஆறுன் கொடுங்களிலிருந்து திரு அஞ்சைக்களம் அடைந்து அஞ்சேப்பரை வணங்கி திருக்கைலாயம் அடைய போவதே அவர் வந்து இந்த அட்டமா சித்திகளால் அவர் வந்து பார்த்துட்டார். இப்போ சித்தியின் மூலம் தனது குருநாதன் இல்லாத இப்புவியூர்களில் இப்புவியில் நம்ம இருப்பது விரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவரோட மனம் குருநாதனே இங்கே இல்லை, அப்போ நம்ம அவருக்கு முன்னாடி நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த சித்தியின் மூலமாக கண்டுபிடிச்சதுனால அவர் வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி தன்னை நல்வினை கருத்தி மேற்கொண்டு பிரம்ம நாடி வழியாக கருத்தினை செலுத்தி கொண்டு கபால நாடி வழியாக பிரம்ம துவாரம் வழியாக யோக நெறியினை கொண்டு மூல முதல்வர் சிவபெருமானின் திருக்கையிலேயே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்பே அவர் வந்து சென்றடைஞ்சிட்டாருங்க. சிவபெருமான் திருவடியில் நீங்காத நிலையப்பட்டிருக்காருங்க. இதோட கருத்து என்னன்னு சொன்னால், இதற்கு அட்டமா சித்திகளை பெற்று தன் புகழ் ஓங்க அச்சித்திகளை பயன்படுத்தாதும் சிவபெருமானின் திருவடியே என அந்த நாயனர் வந்து பயன்படுத்தியிருப்பதை எண்ணி பார்த்தா நாம் பெற்ற அறிவெல்லாம் நமக்கு வந்து மிகையாகாதுங்க. சிவபெருமானின் அறிவும் அறியும் அறியா அறிவியாக மாற்ற வேண்டும். குருவின் வார்த்தையால் உள்ள பக்தியினை இறைவன் எளிதில் அடைய செய்யும். பட்டினத்தாரின் சீடரான பத்திரிக்கிரிய குருவே நம்ம இறைவன் அடைந்ததாக புராணம் சொல்கிறது. இதுல வந்து என்னன்னா, இதுல வந்து குரு வந்து ஞானத்தையே போதிக்க முடியும் அன்று, வழங்க இயலாத அந்த உயிரினை முக்தியின் மீதுள்ள விருப்பம் நம்பிக்கை முயற்சி வந்து எல்லை பொறுத்து தாங்க எல்லாமே. சிவ நம்ம எது முயற்சி எடுக்கிறோமோ அதை பொறுத்து தாங்க இது எல்லாமே அமையும். அதாவது வந்து நம்ம வந்து ஒவ்வொருவருக்கும் வந்து நம்ம பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர் எல்லா மாணவர்களும் ஒன்றாகத்தான் சொல்லிக் கொடுப்பார். அப்போது கவனமாக கேட்பவர்களும் முதல் மாணவன் படிக்க மாணவனாக படிக்கிறவனும் இருக்குதுங்க. அதுபோல தான் ஆசிரியர் அனைவருக்கும் சிவானந்தத்தை போத்தி இருக்கிறார். அந்த அவர் வார்த்தையே நமக்கு வந்து நம்பிக்கை வைத்தவன் மட்டும் முயன்ற சிவானத்தை அடைகிறாருங்க. பெருமலி குறும்ப நாயனார் திருவடிகளை போற்றி போற்றி. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்